அவர் எதுக்கு வேணாலும் நாங்கள் அங்கே எங்களை பிறகு சாதனை நிறையா பண்ணியிருக்கிறோம், திட்டங்கள் நிறையா கொடுத்துருக்குறோம், அதில் எல்லாத்துக்கும் நாங்கள் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் அவரை பொறுத்தளவுக்கு இதில் வந்து அவருடைய இது அந்த கட்சிக்கு எத்தனையோ பேர் தலைவர் இருந்திருக்காங்க, இந்த மாதிரி நடந்ததில்லை, அவர் இப்படி நடந்துக்கிறார், அவர் எதாக இருந்தாலும் நாங்கள் சந்திக்கிறோம். ஒன்றே ஒன்று கேட்குறேன், இது வந்து மத்தியில் திமுக ஆட்சியில் இருந்தது, அப்போ வந்து ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருந்தார், உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருந்தார், உங்கள் அப்பா தான் முதலமைச்சராக இருந்தார். அன்னைக்கு நம்முடைய தமிழ் பெண்கள் நம்முடைய இலங்கையில் லட்சக்கணக்கான பேர்த்தை கற்பழித்தாங்க, நம்முடைய தமிழர்களை கொன்று குவிச்சாங்க, அன்னைக்கு இவங்க தடுத்து நிறுத்தியிருக்கலாம், இப்படி உள்ள பெரிய எல்லாம் வாய்ப்புகள்லாம் அவருக்கு இருந்தது. அதாவது மீனவர் பிரச்சனை, காவிரி பிரச்சனை, உள்ள பெரியார் பிரச்சனை, எதுவுமே மத்தியிலிருந்து எதுவுமே செய்யலை. இதுக்கெல்லாம் ஸ்டாலின் புதுசாக தமிழ்நாட்டுக்கு வந்து நான் புதுசாக வந்து நீ ஆட்சிக்கு வந்துட்டு இந்த ஆட்சிக்கு அழைச்சிட்டு வந்து முதலமைச்சராக நிறைய பண்ணுறேன்னு சொல்கிறதுல இல்லை, இருக்கும்போது என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு தெரியும். இன்றைக்கி அவர் கட்சிக்கு தான் தலைவர், தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரில் முதலமைச்சர் பிரதமரெல்லாம் ஆகிட்டு, ஆனால் இருக்கும்போது வாய்ப்புகள் கிடைக்கும்போது மத்தியிலும் மாநிலத்திலும் இவர் என்ன செஞ்சார், அதுக்கு பதில் சொல்லிட்டு இலங்கை தமிழர் பிரச்சனை எவ்வளோ நம்முடைய தமிழ் சொந்தங்க இன்றைக்கு பூரா கொண்டு குவிச்சாங்க, நினச்சிருந்தா அவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்தாங்க, தடுத்து நிறுத்தியிருக்கலாம். இன்றைக்கி அதே போல் நம்முடைய உரிமை பிரச்சனை எத்தனை பிரச்சனை இருந்தது, கச்சத்தீவு பிரச்சனை, கச்சத்தீவு தாராளத்தீவு தானே, அதெல்லாம் வாங்கியிருக்கலாம். காவிரி பிரச்சனை எத்தனை சென்ட்ரல் மினிஸ்டர் வாங்கினாங்க, நீர்வளத்துறை வாங்கி இன்றைக்கு காவிரி பிரச்சனையும் முல்லைப்பெரிய பிரச்சனையும் முடிச்சிருக்கலாமில்ல. ஆகவே அவருக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம், எதுக்கு சலைத்து அவர்கள் நன்றி. நம்ம வந்து திடக்கழிவு இல்லை இல்லை அது கொள்கையை நம்ம பண்ணிட்டோம், திடக்கழிவு பொறுத்தளவுக்கு நம்ம வந்து மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாகும். திடக்கழிவு நம்ம பண்ணுறது பார்த்தா இன்னைக்கு வந்து பாரத பிரதமர் வந்து கங்கா சுத்தம் பண்ணுற ஸ்கீமில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஸ்டேட் இருக்கு, அவங்களே நம்மகிட்ட இருந்து ட்ரைனிங் எடுக்கிறாங்க, அது நம்ம தான் அற்புதமாக பண்ணிட்டு இருக்கோம், சிறப்பாக பண்ணிட்டு. To get instant news updates, like the Kovai Post page, click on See First to view the news first. Also, in YouTube, subscribe to Kovai Post channel to watch interesting news and videos.